ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய தாய்மை பகுதிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெண் தாய்மை அடைந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிறக்க போற குழந்தைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசா வந்து தாய்ப்பால் இருக்கு. பெரும்பாலானவர்கள் வந்துட்டு மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி வந்து 6 மாதத்திற்கு கட்டாயம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்துக்கிட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சில பெண்மணிகள் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர்களுக்கு போதுமான அளவு பால் சுரத்தல் இல்லாததுனால குழந்தைக்கு வேற ஏதாவது ஒரு உணவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க ஆளாக சொல்றாங்க. அப்படி பால் சுரத்தல் கம்மியா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அவங்களுடைய பாலோட அளவை வந்து எப்படி அதிகரிக்கலாம், அதுவும் இயற்கையான முறையில் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுதியில தெளிவா பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தாய்மார்களோட தாய்ப்பால் அளவை நீங்க அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல வகைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடல்ல தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா இதற்கு 2 ஹார்மோன்கள் வந்து அத்தியாவசியமாகுது. ஆக்சிடோசின் மற்றும் புரோலாக்டின் சொல்லக்கூடிய இந்த 2 ஹார்மோன்கள் தான் உங்களுடைய உடல்ல தாய்ப்பால் எந்த அளவுக்கு சுரக்கணும் அப்படிங்கறது முடிவு பண்ணுதுங்க. புரோலாக்டின் ஹார்மோன் தான் உங்களுடைய மார்பகங்கள்ல புதுமையான தாய்ப்பால் வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுக்கு உதவி செய்யுது. சோ நீங்க குழந்தைக்கு சரியான முறையில வந்து தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த தொடுதல் மூலமா உங்களுடைய உடல்ல ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. இது மார்பகங்கள்ல ஆக்ட் ஆகும்போது குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கொடுக்குது. சோ நீங்க தாய்ப்பாலை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான மற்றும் முதன்மையான விஷயம் என்னவா இருக்கணும்னா, குழந்தையை நீங்க எந்த முறையில வந்து பொசிஷன் பண்றீங்க. அதாவது குழந்தைக்கு நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் முறைதான் உங்களுடைய தாய்ப்பால் சுரத்துல வந்துட்டு நிர்ணயிக்குது. சரியான முறையில வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கும்போது கட்டாயம் உங்களுடைய தாய்ப்பால் உற்பத்தியும் கண்டிப்பா அதிகமா தான் இருக்குங்க. சோ எந்த முறையில குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், எப்படி பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி போன பகுதியில் நம்ம தெளிவா விசாரித்தோம். சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை முறை குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 8 to 12 முறையாவது தாய்ப்பால் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஆரோக்கியமானதா இருக்கும். சோ நீங்க எத்தனை முறை தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்க உடல்ல இருக்கக்கூடிய தாய்ப்பால் சுரத்தலும் வந்து நிர்ணயிக்கப்படுது. சோ நீங்க அடிக்கடி ஃபீட் பண்ணும்போது உங்களுடைய உடல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய தாய்ப்பாலோட அளவு குறையும். இதுதான் புதுயா வந்துட்டு உங்களுக்கு தாய்ப்பால் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு தூண்டுதலா அமையக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது கட்டாயம் 2 மார்பகங்கள்லயுமே வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கணும். ஒரு மார்பகத்துல நீங்க குழந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பால் வந்து சுரக்கல, அதுக்கு மேல குழந்தைக்கு குடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல 2வது மார்பகத்திலையும் வந்துட்டு நீங்க தாய்ப்பால் கொடுக்கணும். சோ ஒவ்வொரு முறை குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போதும் 2 மார்பகங்கள்லயும் நீங்க கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும். அடுத்த விஷயம் வந்துட்டு தாய்ப்பால் அப்படிங்கறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா உங்க உடல்ல இருந்து ரத்தத்துல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ல உருவாகக்கூடிய ஒரு உணவுப் பொருள். சோ இது உருவாகணும் அப்படின்னா உங்க உடல்ல போதுமான அளவு எனர்ஜி இருக்கணும். குறிப்பா சொல்லணும் நீர் சத்தும் அதே மாதிரி வந்துட்டு கார்போஹைட்ரேட் மற்றும் புரத சத்து இருக்கணுங்க. சோ நீங்க போதுமான அளவு ஹைட்ரேஷன் மெயின்டெய்ன் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு நார்மலா வந்துட்டு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றோம் அப்படின்னா, இந்த தாய்மை பகுதியில வந்துட்டு நீங்க தாய்ப்பால் கொடுக்கிற சமயத்துல குறைஞ்சது 5 to 6 லிட்டர் அது தண்ணி குடிச்சே ஆகணுங்க. அப்படி தண்ணி குடிச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான தாய்ப்பால் வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகும். ரெண்டாவது, அந்த தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய சத்து வந்து நிர்ணயிக்கப்படுறதுக்கு முக்கியமா உணவுப் பொருட்கள்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட் மற்றும் புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். சோ நீங்க ரெகுலரா வந்துட்டு நீங்க சாப்பிடக்கூடிய டயட்ல 1/4 பங்கு அது அதிகமா நீங்க சாப்பிடணும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 3-4 இட்லி தான் நீங்க சாப்பிடுவீங்கன்னா 5-6 இட்லி சாப்பிடணும். அதே மாதிரி உங்களுடைய உணவுகள்ல வந்துட்டு புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு முக்கியமானதா இருக்கும். சோ புரத சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளான அசைவ உணவுகள், பருப்பு வகைகள் இதையெல்லாம் வந்துட்டு நீங்க அதிகமா உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தாய்ப்பாலோட அளவும் அதிகரிக்கும். அடுத்த விஷயம், ஒரு சில குறிப்பிட்ட உணவுகள் வந்துட்டு தாய்ப்பாலை வந்துட்டு அதிகரித்திருக்கிறதுக்கு பல உதாரணங்கள் வந்துட்டு காட்டப்பட்டு வருது. அதுல முக்கியமான உணவு வந்து பாத்தீங்கன்னா சீரக தண்ணீர். அதாவது நீங்க 1 to 2 கரண்டி சீரகத்தை வந்துட்டு 2 டம்ளர் தண்ணியில வந்துட்டு போட்டு 1 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு அதை சுண்ட காய்ச்சி அந்த சீரக தண்ணியை வந்துட்டு நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய தாய்ப்பாலோட அளவு அதிகரிக்குதுங்க. அதே மாதிரி வந்து வெந்தயம் வந்துட்டு நீங்க ஊற வச்சு அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தையும் அந்த தண்ணீரையும் நீங்க எடுத்துக்கும் போதும் உங்களுடைய தாய்ப்பால் அளவு வந்துட்டு அதிகரிக்கிறத நீங்க உணரலாம். அடுத்தது முக்கியமான உணவு வந்து பாத்தீங்கன்னா பால் கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு அசைவ உணவு தான். இது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கு பிரசவத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய முதுகு வலி குறைகிறதுக்கும் இந்த உணவு வந்துட்டு உதவிகரமா இருக்கு. இதை வந்துட்டு பெரும்பாலும் சொல்லுவாங்க சிசேரியன் பண்ணவங்க வந்துட்டு கருவாடு சாப்பிட வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வருது. இருந்தாலும் பெரும்பாலும் தாய்ப்பால்கள் வந்துட்டு தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு பால் கருவாடை நீங்க கட்டாயம் எடுத்துக்கலாம். அடுத்தபடியா பூண்டு மற்றும் பெருங்காயம், இந்த 2 உணவுகளும் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவுதோ அதே மாதிரி உங்களுடைய தாய்ப்பாலுடைய அளவு அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப
முக்கியமா உதவுகிறது. சோ நீங்க பூண்டை வந்துட்டு நேரடியாகவே வந்துட்டு பூண்டை வந்துட்டு ஒரு நெருப்புல சுட்டு அதை வந்து ஈவினிங் டைம்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி முழு பூண்டாவே எடுத்துக்கலாம். அல்லது வந்து பூண்டை வந்துட்டு நல்லா அரைச்சு சட்னியா செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சேர்த்துக்கிறது மூலமா உங்களுடைய அன்றாட சமையல்ல வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பெருங்காயத்தை வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமா உங்களுக்கு தாய்ப்பாலோட அளவு வந்து கட்டாயம் அதிகரிக்கும். சோ கடைசியா வந்துட்டு கீரை வகைகள் வந்துட்டு உங்களுடைய தாய்ப்பாலை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுல பல கீரை வகைகள் உதவிகரணமா இருந்தாலும் அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை மற்றும் சிறுகீரை இந்த மூன்று கீரை வகைகளை வந்துட்டு நீங்க அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது அது உங்களுடைய தாய்ப்பால் சுரத்தலுக்கு ரொம்ப உதவிகரணதா இருக்கும். இது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரையிலும் ஒரு குழந்தைக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்க ஃபீட் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுடைய மார்பகங்கள்ல பால் கட்டாம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். சோ இயற்கையா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பாலை வந்துட்டு வெளியே எடுத்துக்கிறது மூலமா அல்லது செயற்கை முறையில் அவைலபிள் இருக்கக்கூடிய அந்த பம்பிங் மெத்தட்ஸ் மூலமா உங்களுடைய தாய்ப்பாலை வந்துட்டு நீங்க வெளியில எடுத்துட்டு அந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு நீங்க கட்டாயம் கொடுக்கலாம். சோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் கம்மியாவது குழந்தைக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை என்னைக்குமே ஏற்படும். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.